ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு டெம்ப்ளரா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவகிரக கோவில்கள் பற்றி பார்க்க போகிறோம். நவகிரக கோவில் ஒன்று கும்பகோணம். கும்பகோணம் சுற்றி 9 கோவில்கள் இருக்குது, அதுதான் நவகிரக கோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சென்னையில் நவகிரக கோவில்கள் இருக்குது. இது பேர் தொண்டை மண்டல நவகிரக கோவில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 கோவிலுமே சென்னை அவுட்டரில் இந்த போரூர், பூந்தமல்லி இந்த ஏரியாஸை சுற்றி 9 கோவில்களுமே இருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற கோவில் சூரியன் கோவில், ஸ்ரீ அகத்தீஸ்வரர். இந்த கோவில் வந்து கோலப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. 1300 வருஷம் பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலோட அம்பாள் ஆனந்தவள்ளி. இந்த கோவிலில் சூரியன் ஒரு தடவை சிவபெருமானை வழிபட்டுருக்காராம். அகஸ்தியரும் சிவபெருமானை நோக்கி இந்த கோவிலில் தவம் இருந்ததுனால தான் இந்த கோவில் அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயரே வந்துதான். அடுத்தது சந்திரன் கோவில், ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் கோவில். குன்றத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த சோமநமங்கலம் அப்படிங்கிற ஊர். சந்திர பகவானுக்கு வந்து தக்ஷகன் அப்படிங்கிற அரக்கன் ஏதோ ஒரு சாபம் கொடுத்துடுறான். இந்த சாபத்தினால சந்திரனாலே ரொம்ப அழகுடைய ஒரு கடவுள் இல்லையா, அந்த அழகெல்லாம் இழந்து தன்னோட 16 கலைகளையும் இழந்துட்டாரு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி தவம் இருந்து தன்னோட அழகையும் கலைகளையும் திருப்பி பெற்றாராம். அந்த குளத்துக்கு பேரு சோமதீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சந்திர பகவான் உருவாக்கின குளம். இந்த கோவில்ல ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நந்தி எப்பயுமே எல்லா கோவில்களையும் நந்தி பகவான் சிவபெருமானை நோக்கி தான் இருப்பாரு. இங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கோவிலோட வெளிப்புறத்தை நோக்கி இருக்காரு. 900 வருஷத்துக்கு முன்னாடி சோமகாந்தன் அப்படிங்கிற மன்னன் இந்த கோவில்ல கட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு எதிராக எதிரிகள் படையெடுத்து வந்துட்டாங்க. போர் வீரர்கள் எல்லாரையும் இந்த கோவில கட்டுறதுக்காக தான் வேலை வாங்கிட்டு இருக்கான். இப்ப போர் வீரர்கள் யாருமே போருக்கு போக முடியாது. அதனால அவன் வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டினானான். அதனால சிவபெருமான் நந்தி தேவனை திரும்ப சொல்லி அவங்க எதிரிகளை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். நந்தி பகவான் ஒரே ஒரு மூச்சு விட்டதுலயே அந்த எதிரிகள் படை எல்லாமே அப்படியே சாஞ்சிருச்சா. அதனால அவங்க இவங்களை அட்டாக் பண்ணாம திரும்பி போயிட்டாங்க. ஸோ ஆனாலும் நீ வந்து இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த பக்கமே திரும்பிடு அப்படின்னு நந்தி தேவர் கிட்ட சிவபெருமான் சொல்லிட்டாரு. அதனால இன்னி வரைக்கும் அந்த கோவில்ல நந்தி தேவர் வெளிப்புறத்தை நோக்கி தான் இருக்காரு, சிவபெருமானை பார்த்து இல்லை. மூணாவது செவ்வாய் ஸ்தலம், ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோவில் பூந்தமல்லி கிட்ட இருக்கு. இது வந்து உத்தர வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கும்பகோணத்துல வைத்தீஸ்வரன் கோவில் தான் செவ்வாய் ஸ்தலம் இல்லையா. இந்த கோவிலும் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்துச்சான். இதனால இந்த கோவில்ல அவரு செவ்வாய் பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததுனால சிவபெருமான் நீங்க நேர்ல தோன்றி அவரோட நோயை சரி பண்ணிட்டாராம். ஸோ இந்த கோவில்ல பொதுவாகவே உடம்பு சரியாதவங்க யார் போய் வேண்டிட்டாலும் அந்த நோயை வைத்தீஸ்வரர் தீர்த்து வச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஆதிசங்கரர் கட்டின ஸ்ரீ சக்கரமும் சிவ சக்கரமும் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில்ல ஸ்தல விருட்சமான பன மரத்துக்கு கீழே செவ்வாய் பகவானோட பாதங்கள் இன்னும் இருக்கு. அடுத்தது புதன் ஸ்தலம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் கோவூர். இந்த கோவில் உருவான ஒரு கதை என்னன்னா, காமாட்சி அம்மன் மாங்காடுல தவம் இருந்தாங்க, நெருப்பு மேல தவம் இருந்தாங்க. அந்த நெருப்போட சூடு தாங்க முடியாம இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சான். அவ்வளவு சூடு ஆயிடுச்சான் உலகம். அதனால மகாலட்சுமி ஒரு பசுமாடா அவதாரம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாங்களாம். அப்போ சிவபெருமான் தன்னோட கண்களை திறந்து அந்த பூமியோட சூட்டை தணிச்சாராம். மகாலட்சுமி பசுமாடோட அவதாரம் எடுத்து வந்ததுனாலதான் இந்த ஊருக்கே கோவூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. கோ அப்படின்னா தமிழ்ல பசுமாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, தியாகராஜர் பொதுவாகவே ராம கீர்த்தனைகள் மட்டும்தான் பாடுவாரு.
ஆனா இந்த கோவில்ல வந்து சிவபெருமானோட அழகு, சுந்தரேஸ்வரர் அப்படின்னாலே ரொம்ப அழகான சிவபெருமான் அர்த்தம். அந்த சிவபெருமானோட அழகுல கோவூர் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அப்படின்னு பாடியிருக்காரு. அதே மாதிரி சேக்கிழார் பெரிய புராணம் எழுதி ஆரம்பிச்சது இந்த கோவில்ல தானா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மகாவில்வம். இந்த மகாவில்வம்ங்கிறது, வில்வ மரங்கள் நிறைய இருக்கு நம்ம ஊர்ல, ஆனா இந்த மகாவில்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு மரம். இந்த மரத்துல ஒரு ஒரு கிளையிலையும் சரியா 27 இலைகள் தான் இருக்குமா. அடுத்தது குருஸ்தலம், ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோவில் போரூர். இந்த கோவில் பத்தி தனியா ஒரு வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில். இந்த கோவில் உருவான கதை என்னன்னா, ராமர் வந்து சீதைய தேடி வந்துட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு சிவலிங்கம், சின்ன சுயம்புலிங்கத்து மேல கால் வச்சிடுறாரு. அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக இந்த கோவில்ல இருந்து ராமர் பாவத்திற்கனால தவம் இருக்காரு. சோ ராமர் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படிங்கறதுனாலதான் இந்த இடத்துக்கு ராமநாதீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் இருக்கு. இத வந்து உத்தர ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல குருவுக்கான தனி சன்னிதி இல்ல, ஆனா ராமர் சிவபெருமான தன்னோட குருவா ஏற்று தவம் பண்ணதுனால இந்த இடத்த குருஸ்தலம்னு சொல்றாங்க. அடுத்தது சுக்கரன் கோவில், ஸ்ரீ வெள்ளீஸ்வரன் கோவில் மாங்காடு. இந்த கோவில பத்தி தனி வீடியோ நம்ம போடல, ஆனா இத பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கிற வேற ஒரு கோவில் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வைகுண்டநாத பெருமாள் கோவில் அப்படின்னு. இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் அந்த வீடியோ பாருங்க, அதோட லிங்க்யும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த கோவில்ல சுக்கரன் சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாங்கன்னா காமாட்சி அந்த கோவில்ல வந்து இந்த சிவபெருமான சேவிக்கலாம் அப்படின்னு வரும்போது சுக்கரன் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இங்க தவம் இருக்காரு அப்படிங்கறதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. இங்க சுக்கரனுக்கான தனி சன்னதி இருக்கு. அடுத்தது சனிஸ்தலம், ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில் பொழிச்சலூர்ல இருக்கு. இந்த கோவில வட திருநள்ளாறுன்னு சொல்றாங்க, எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வந்து கும்பகோணம் கிட்ட இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற அம்பாள் ஆனந்தவள்ளி. சனீஸ்வரன் தான் வந்து மற்றவங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சனீஸ்வரனுக்கே ஒரு தோஷம் வந்துச்சான். அப்போ இந்த கோவில்ல வந்து சிவபெருமானுக்காக பூஜை பண்ணி சனி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளத்தை உருவாக்கி அந்த தண்ணியால அபிஷேகம் பண்ணி சிவபெருமானை வழிபட்டு தன்னோட தோஷத்தை போக்கின்றாராம். அதனாலதான் இந்த கோவிலுக்கு சனிஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் ஒரு மாமரம். இந்த கோவில்ல இருக்கிற சனீஸ்வரனுக்கு மங்கள சனீஸ்வரன் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால இந்த கோவில்ல வந்து சனீஸ்வரனை வழிபடுறவங்களுக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது கேத்துஸ்தலம், ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் கெருக்கம்பாக்கம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாள் ஆதி காமாட்சி. இந்த கோவிலோட நவகிரக சன்னதியில அந்த பீடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்போட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு அர்த்தமா. அதனால ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவில்ல வந்து தன்னோட பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்தது ராகுஸ்தலம், ஸ்ரீ நாகேஸ்வரர் கோவில் குன்றத்தூர். இது வந்து 800 வருஷம் பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் கட்டினது வந்து சேக்கிழார், பெரிய புராணம் பாடிய சேக்கிழார். இவரோட பிறந்த ஊரே குன்றத்தூர் தான். இந்த கோவில்ல வட திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. திருநாகேஸ்வரம் கோவில் பத்தி சேக்கிழார் நிறைய பாடியிருக்காரு. அதனால அந்த மாதிரியே ஒரு அழகான கோவில் தன்னோட ஊர்லயும் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு இந்த கோவில கட்டினதான் சொல்றாங்க. இந்த கோவிலோட குளம் சூரிய புஷ்கரணி. இந்த கோவில்ல இருக்கிற ஸ்தல விருட்சம் ஒரு செண்பக மரம். இந்த கோவில்லையும் ராகு கேத்து பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவில அதை நிவர்த்தி பண்ணலாம். இனிமே நவகிரக கோவில்களுக்காக கும்பகோணம் போகணும்னு அவசியம் இல்லை, சென்னையிலேயே நவகிரக கோவில்கள் இருக்கு. இந்த எல்லா கோவிலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை ஃப்ரம் அப்பர்ணா.